தர்மபுரி அருகே பெங்களூரைச் சேர்ந்த பொறியாளர் சேலம் மாவட்டம் மேட்டூரில் இருந்து பெங்களூருக்கு தர்மபுரி வழியாக காரில் சென்று கொண்டிருந்த போது தர்மபுரி அருகே பொன்னேரி என்ற இடத்தில் மழையின் காரணமாக கார் கண்ணாடியில் மழை நீர் பட்டதால் சாலை சரியாக தெரியாத காரணத்தால் சாலையோரம் இருந்த 60 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் திடீரென கார் கவிழ்ந்து விழுந்து தண்ணீரில் மூழ்கியது. சீட்பெல்ட் அணியாமல் இருந்த மீராவின் மனைவி உமா மட்டும் கிணற்றிலிருந்து வெளியே வந்து உயிருடன் தப்பியுள்ளார். காரை ஓட்டிச் சென்ற 43 வயதுடைய வீரனும் அவரது 13 வயதுடைய குழந்தை சுஸ்மிதாவும் தண்ணீரில் மூழ்கிவிட்டனர். 5 மணி நேரமாக தண்ணீரில் மூழ்கிய காரையும் இருவரையும் தேடும் பணியில் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் ஊர்காவல்துறை படையினரும் தந்தை மகள் இருவரையும் சடலமாக மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காரிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.